5000 டிவி தரேன், 6000 டிவி தரேன், ஒவ்வொருத்த 1000 டிவி தரேங்கிறான். ஒருத்த என்னங்கிறானா 5 வருஷம் வாரண்டிங்கிறான், 10 வருஷம் வாரண்டிங்கிறான், ஒருத்த லைஃப் டைம் வாரண்டிங்கிறான். ஓகே 43ல 4K நீங்க ஒரு 32 இன்சஸ் 40 இன்சஸ் வாங்குற பிரைஸ்ல நீங்க 43 4K எடுத்துட்டு போயிடலாம். 4K ஃபுல் 4K இதோட கிளாரிட்டி மட்டும் நீங்க பாருங்க. 2160 பிளே ஆகுது. இதோட கிளாரிட்டி மட்டும் பாருங்க. சேம் இப்போ நீங்க வீடியோல பாக்குறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நீங்க நேர்ல வந்து ஒரு டைம் பார்த்து பாருங்க. கிளாரிட்டி வந்து உங்களுக்கு பிசுறு தட்டாது. அந்த மாதிரி பண்ணி சொல்றாங்க. வெறும் 3 மாசம் ஆயிடுச்சுங்க, 4 மாசம் ஆயிடுச்சுங்க. நான் கால் பண்ணி கேட்டேன், அதுக்கப்புறம் அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நம்பர் மாத்திட்டாங்கிறாங்க, அவங்க வேலையை நின்றுட்டேங்கிறாங்க, இது மாதிரி நிறைய சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்தாங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல கலர் பாக்ஸ்ல எதுல வந்தாலும் சரி டிவி வாங்கவே வாங்காதீங்க. பட் 30 வாட்ஸ் வந்துடும் சவுண்டு. இதுல உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் HDMI அதிகம். இதுல 3 HDMI கொடுத்துருக்கோம். ஓகே ஆப்டிக்கல் போர்ட் கூட இருக்குது உங்களுக்கு. சூப்பர் 3 HDMI இருக்குது, ஆப்டிக்கல் போர்ட் இருக்கு உங்களுக்கு. இதுல 10000 டிவியை 15000 வச்சு 5000 ஃப்ரீ கொடுக்கறதுக்கு பேர் ஃப்ரீ கிடையாது. 10000 இதுவா, இதெல்லாம் என்ன என்னால என்ன கம்மி பண்ணி கொடுக்க முடியும்? நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, நீங்க எடுத்து போயிட்டே இருக்கலாம். சோ கண்டிப்பா கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. இதோட ஸ்டிக்கர்லாம் பாருங்க, வெறும் 1 ரூபா 2 ரூபா டாட்டோல இப்படி கொண்டு வந்து வச்சிருவாங்க. இது எப்படின்னா பாத்தீங்கன்னா இப்படி கிழிச்சிருவாங்க. பிரிச்சு இந்த இடத்துல இப்படியே இப்படி ஒட்டி இது மேல வச்சு அப்படியே தண்ணி தேய்ச்சிருவாங்க. தண்ணி தேய்ச்சிட்டு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்படியே எடுத்தீங்கன்னா வச்சுங்க, நீங்க அப்படியே எடுக்கும் போது உங்களுக்கு சோனி அப்படின்னு வந்துடும். ரைட், சோனி சாம்சங் வருது ஃபுல்லாவே. இது மாதிரி சொல்லி இது சோனி டிவி, சாம்சங் டிவி, எல்ஜி டிவின்னு சொல்லி ஃபுல்லாவே இது மாதிரி பாக்ஸ்ல கொடுத்து மக்களை ஏமாத்திடுவாங்க. சரி, யார் விக்கிறா அந்த மாதிரி கிவ் அவே பண்ணிடலாமா? ஓ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கண்டிப்பா பண்ணிக்கலாம். அதனால பண்ணி தர முடியும் கண்டிப்பா. ஏன்னா நமக்கு நம்ம ரொம்பவே நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்குன்னு இல்லை, நமக்கு எல்லா வீடியோக்குமே கண்டிப்பா உங்களுக்காக நம்ம பண்ணிடலாம். ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீஸாவோட குடோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஓகேங்களா. குடோன்றத விட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் கூட சொல்லலாம், திருப்பூரில் ஓகேங்களா. பிரதர், தீபாவளி எப்படி போச்சு? தீபாவளி சேல் வந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம 500 பக்கம் டிவி கொடுத்துருக்கோம். ஓகே, எல்லாம் சொன்ன மாதிரி ஆஃபரில் 43 இன்சஸ் தான் கொடுத்துருக்கோம். 43 தான், யார் வந்தாலும் எதுவுமே இல்லை. 43 எடுத்துக்கோங்க 43 மட்டும்தான் யார் வந்தாலும். ஏன்னா அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன சின்ன டிவி வச்சு பார்த்துட்டீங்கப்பா, இந்த தடவை ஆஃபர் விடுறேன்னு சொல்லி விட்டதான் தீபாவளிக்கு ஓகேங்களா. ஸோ பெஸ்ட்டான ஒரு ரெப்யூட்டேஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ எதுக்காக நம்ம போடுறோம்? நம்ம இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஓகே, இந்த டைமில் 4K 43 4K நீங்கள் ஒரு 32 இன்சஸ் 40 இன்சஸ் வாங்குற பிரைஸ்லேயே நீங்கள் 43 4K எடுத்துகிட்டு போயிடலாம். வீடியோஸ் வருது 4Kன்றது ரியல் 4K இருக்காது, சும்மா தான் காட்டுவாங்க சாஃப்ட்வேர். அது வந்து அது நீங்கள் வந்து எல்லாமே கவனிச்சு வாங்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் போய் டிவி வாங்குறீங்கன்னா 4Kன்னு சொல்லுவாங்க, பட் அது உங்களுக்கு வந்து 4K வீடியோ காமிச்சிட்டு 4K வாங்க. நீங்கள் யூடியூப்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும், 2160 MP பிளே ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி எங்கே வாங்குறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் 4K. ஓகே, ஸோ அதுவுமே இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கோம். ஆமாம், இப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வீட்டில் வந்து சின்ன டிவிகள், அதாவது சிசிடிவி ரேஞ்சுக்கு வச்சுக்கிற டிவி எல்லாம் வச்சு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான பெஸ்ட் வீடியோ இது ஓகேங்களா. ஸோ பிரதர், இப்போ 4K நீங்கள் சொல்கிறீங்க, 43 சொல்கிறீங்க, பட் ப்ரைஸும் அதே மாதிரி பெருசாக இருந்ததுன்னா? நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா 32 இன்சஸ் வாங்குற ப்ரைஸில் நீங்கள் 43 4K வாங்கலாம் நான் சொல்கிறேன். சூப்பர், அப்போ கணக்கு போட்டுக்கங்க, பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் புதுசாக கூட வந்திருப்பீங்க நம்ம சேனலில். இதில் வந்து நம்ம ப்ரீஸா டிவி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ சொல்லிங்க பிரதர். நம்மளோட ப்ரீஸா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸாக இருக்குது. 5 இயர்ஸ் இப்போ 5வது வருஷம் தீபாவளி வந்து 5வது வருஷம் தீபாவளி. நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜிஸ்டர்ட் பிராண்டு ப்ரீஸாங்கிறது ரிஜிஸ்டர்ட் தான். ஏன்னா ப்ரீஸாக்கு ஒரு அறிமுகமே தேவை கிடையாது, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும், மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நாங்கள் ப்ரீஸாவில் வாரண்டி கொடுத்துறோம், இன்க்ளூடிங் பேனல். பேனல் முன்னாடி அந்த இது பேனலுக்கு சேர்த்து 3 வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். அதில் 1 இயர் மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ப்ரீஸாவோட வாரண்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங்கே பார்த்தீங்கன்னா பேனலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பேனலுக்கு தான் உங்களுக்கு 4.5 ஸ்டார் ரேட்டிங் ப்ரீஸாவில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய நம்ம பார்த்துருப்போங்க, டெல்லி டிவி அந்த டிவி இந்த டிவி ஓட்டுறது பிடிக்கிறது உடைக்கிறது, அதில் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாகவே அவேர்னஸாக பார்த்துடலாம் இந்த வீடியோ. நீங்கள் என்ன டிவி எப்படி வாங்கணும், எங்கே போய் வாங்கணும், என்னென்ன செக் பண்ணி வாங்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருங்க. அப்படி என்ன அவேர்னஸ் நம்ம இதை சொல்ல போகிறோம்? இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5000 டிவி தரேன், 6000 டிவி தரேன், ஒவ்வொருத்த 1000 டிவி தரேங்கிறான். ஒருத்தர் என்னங்கிறானா 5 வருஷம் வாரண்டிங்கிறான், 10 வருஷம் வாரண்டிங்கிறான், ஒருத்தர் லைஃப் டைம் வாரண்டிங்கிறான். நம்ம என்ன சொல்றோமோ அதை சொல்லி தான் கொடுக்கணும். டிவி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3 வருஷம் நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். இது வந்து எங்களோட ப்ரீஸா பாக்ஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும், இதில் தான் வரும். ஆமா, ரைட், சேம் பிராண்டட் எப்படி இருக்குமோ எல்லாமே உங்களுக்கு சேம் அதே மாதிரியே வந்துடும். ஓகே, எங்களோட பாக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க. இது எங்களோட ப்ரீஸாவோட பாக்ஸ், இப்படி தான் வரும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, எதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதை பாருங்க, உங்க பாக்ஸ் இருக்கேன்னு நம்ம தெளிவாக சுத்தி காட்டலாம். நாங்கள் கொடுக்கும் போதே 3 இயர்ஸ் ப்ரீஸாவோட பில் போட்டு தான் நாங்கள் கொடுப்போம். டிவி எங்க கடை விட்டு வெளியே போகுதுன்னா பில் போட்டு தான் நாங்கள் டிவியை கொடுத்து விடுவோம். நீங்க அப்படி மறந்தாலும் நீங்க கேட்டு வாங்கிட்டு போய். ஓகே ப்ரோ, நீங்க இந்த பாக்ஸ் காமிச்சிங்க, உங்க டிவி கொடுக்குறது அது எனக்கும் தெரியும், பாத்துக்கிற மக்களுக்கும் தெரியும். பட் எதுக்காக இந்த இடத்துல நம்ம நின்று இருக்கிறோம்? நான் உங்ககிட்ட அவேர்னஸ் சொன்னது இந்த வீடியோ தான், இதுக்காக தான். இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கலர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது 5000 ரூபா 6000. இப்போ இந்த டிவி நான் 9000 விற்கிறேன், இந்த டிவி அவங்க 5000 விற்பாங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே டெல்லி பாக்ஸ்.
ஏன்னா அங்கே போய் நோ வாரண்டி நோ கேரண்டியில் எடுக்கிறாங்க. வெறும் 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு எடுத்து இது எல்லாமே வெரி 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 புவர் குவாலிட்டி, புவர் பேனல், எல்லாமே இது பழைய பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. வாரண்டி கொடுக்குறேன்றாங்களே, அதான் 5 வருஷம் வாரண்டி கொடுக்குற, 10 வருஷம் வாரண்டி. நீங்க டிவி வாங்கி போற வரைக்கும் இருப்பாங்க, அந்த 6 மாசம் கழிச்சு இந்த டிவி இருக்காது, டிவி கொடுத்தவனு இருக்க மாட்டான். இது வந்து வாஸ்தவங்க, ஏன்னா நிறைய பக்கம் நடக்கிறது தான். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் உள்ள இதெல்லாமே வந்து வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாது, நீங்க வாங்கவே வாங்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர கஸ்டமர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி வாங்குறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. வெறும் 3 மாசம் ஆயிடுச்சுங்க, 4 மாசம் ஆயிடுச்சுங்க, நான் கால் பண்ணி கேட்டேன், அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நம்பர் மாத்திட்டாங்கிறாங்க, அவங்க வேலையை நின்றுட்டேங்கிறாங்க, இது மாதிரி நிறைய சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்தாங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல, கலர் பாக்ஸ்ல எதுல வந்தாலும் சரி, டிவி வாங்கவே வாங்காதீங்க. பட் இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி இந்த பாக்ஸ்ல வந்துச்சு? இது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு தீபாவளிக்காக, இப்ப நிறைய கஷ்டப்படுறவங்க அந்த டிவி என்கிட்ட வாங்குறாங்க, இந்த மாதிரி நான் வாங்கி ஏமாந்துட்டேன், எனக்கு இந்த டிவி எடுத்துட்டு உங்க டிவி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கம்பெனியில நாங்க பேசி எங்களால ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு அவங்களுக்கு எங்களோட பீஸாவோட பிராண்ட்ல நாங்க எங்க டிவி கொடுத்துருக்கோம். நாங்க இந்த மாதிரி கலர் பாக்ஸ்ல வருது பாத்தீங்களா, இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகே, இதுல வந்து நம்ம என்னென்ன நேம் வேணா ஒட்டிக்கலாம், என் நேம் ஒட்டிக்கலாம், உங்க நேம் ஒட்டிக்கலாம். இந்த சோனி சம் முன்னணி பிராண்டோட ஸ்டிக்கர் எல்லாம் பாருங்க, வெறும் 1 ரூபா 2 ரூபா டாட்டோல இப்படி கொண்டு வந்து வச்சிருவாங்க. இது எப்படின்னா பாத்தீங்கன்னா இப்படி கிரிச்சிருவாங்க, பிரிச்சு இந்த இடத்துல இப்படியே இப்படி ஒட்டி இது மேல வச்சு அப்படியே தண்ணி தேய்ச்சிருவாங்க. தண்ணி தேய்ச்சிட்டு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே எடுத்தீங்கன்னா வச்சுங்க, நீங்க அப்படியே எடுக்கும் போது உங்களுக்கு சோனி அப்படின்னு வந்துடும். சோனி சாம்சங் வருது ஃபுல்லாவே, இது மாதிரி சொல்லி இது சோனி டிவி, சாம்சங் டிவி, எல்ஜி டிவின்னு சொல்லி ஃபுல்லாவே இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்து மக்களை ஏமாத்திடுவாங்க. சரி, யார் விக்கிறா அந்த மாதிரி? இது வந்து பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல இருக்கவங்க, அது வாங்கின மக்கள் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஏமாந்துருப்பீங்க அப்படின்னு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளி மார்க்கெட்ல இருந்து கொடுக்குறவங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி தான். நீங்க சோனி டிவி வேணா நீங்க போன் பண்ணி கேட்டு பாருங்க, நான் 10,000 ரூபாய்க்கு சோனி தரேன், 15,000 ரூபாய்க்கு சோனி தரேன், 5,000 ரூபாய்க்கு சோனி தரேன், எல்ஜி தரேன், சாம்சங் தரேன் அப்படிம்பாங்க. ஆனா நீங்க போன் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல இது இந்த இடம் கொடுத்துருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நேம் ஒட்டுறதுதான் இந்த இடமே அவங்க தனியா கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் அதனால இந்த பாக்ஸ் அடிச்சு இந்த பாக்ஸ் அடிச்சு இந்த இடமே அதுக்காக தான் தனியா கொடுத்துருக்காங்க. நீங்க ஆஃபருக்கு வந்துட்டோம் இல்லைங்களா, அதாவது 32 இன்ச் விலையில் 43 இன்ச் ஓகேங்களா, 40 கூட கிடையாது 43. சொல்லுங்க பிரைஸ்ல என்ன ஸ்பெக் இருக்குன்றது. 43 இன்ச்ஸ் பாத்தீங்கன்னா இது நம்ம சொன்ன ஆஃபர் பிரைஸ். நீங்க வந்து இது 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 ஓகே பாத்துக்கங்க, இதுதான் நான் சொன்னேன். ஒரிஜினல் 4K 2560 மெகா பிக்சல் உங்களுக்கு ப்ளே ஆகும், நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இது கிளாரிட்டி மட்டும் நீங்க பாருங்க, இது பிசிறு தடிச்சுனா இந்த டிவி உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே கொடுத்துறேன். என்னங்க சொல்றீங்க, 2560 மெகா பிக்சல் நீங்க பே ஆப்லே ஆகல அப்படின்னு சொல்லுங்க, டிவி நான் ஆன் த ஸ்பாட்ல உங்களுக்கு நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன், கிளாரிட்டி மட்டும் கம்மியா இருந்துச்சுன்னா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எச்டி, அதுலயே ஃபுல் எச்டி 43 43 இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க கம்மி கிரியேட் கொடுக்குறோம், நீங்க பேனல் அப்படிலாம் பாருங்க, உங்களுக்கு பேனல் அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் நாங்க கொடுப்போம். ப்ரீஸாவை பொறுத்தளவுக்கு நம்ம எப்பவுமே குவாலிட்டியா தான் கொடுப்போம். ஓகே, சோ இந்த உடச்சு காட்டுப்பா, தூக்கி காட்டுப்பா, போட்டு காட்டுப்பா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வாங்க, நேர்ல வந்து செக் பண்ணாலும் சரி, முக்கியமான விஷயம் நம்ம ப்ரீஸாவை பொறுத்தளவுக்கு நம்ம கேஷ் ஆன் டெலிவரி மட்டும்தான். எங்க இருந்தீங்கனா சரி, நீங்க கேஷ் ஆன் டெலிவரியில வாங்கிக்கலாம், இந்த அட்வான்ஸ் போடு இங்க வந்து எடுத்துட்டு போங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டோம். எங்க இருந்து வேணா ஆர்டர் பண்ணுங்க, தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்து வேணா ஆர்டர் பண்ணுங்க. டிவி கொண்டு வந்து உங்க காலு கீழ வச்சுட்டு மாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க பேமெண்டே வாங்குவோம். வீட்டுல இருக்குதுப்பா, சூப்பரா இருக்குப்பா, அதுக்கப்புறம் காசு கொடுத்தா போதுன்ற ஓகேங்களா. ஆனா அப்படிதான் நடந்துட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இல்லைங்களா. நிறைய பேர் கொரியர்லாம் வச்சு விடுவாங்க, கொரியர்லாம் நம்பி தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க. நீங்க காசு கட்டுறது ஒரு டிவிக்கா இருக்கும், உங்களுக்கு வரது ஒரு டிவியா இருக்கும், நீங்க அதுலயே ரொம்ப மனசு உடஞ்சு கஷ்டமாயிரும். எதுவா இருந்தாலும் 500 ரூபாய் எச்சா போனாலும் பரவாயில்ல, எனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து டிவி மாட்டி விட்டுருங்க, அந்த 500 ரூபாய் பேமெண்ட் வர பேமெண்ட் கூட நான் கொடுத்துறேன், நீங்க அதுக்கப்புறம் எனக்கு டிவி மாட்டிட்டு நீங்க காசு வாங்கிக்கோங்க சொல்லுங்க. ஆனா ப்ரீஸ் ஒருத்தருக்கு நாங்க டெலிவரி சார்ஜஸ் நாங்க வாங்கவே மாட்டோம். என்ன சொல்றோமோ அதுதான் கொண்டு வந்து மாட்டோம். ஒரு விஷயம், போன் எடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதுதான் எங்களுக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கு. போன் எடுக்க மாட்டீங்கன்னா மேக்ஸிமம் தீபாவளிக்கு வந்து எங்களால ஆர்டர்ஸ் கொடுக்க முடியல. இப்ப மேக்ஸிமம் இந்த வீடியோ நம்ம மறுபடியும் 43 இன்ச்சஸ் ஆஃபர் போட்டுருக்க ஒரே காரணமே அதுதான், தீபாவளிக்கு எங்களால கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட 600-700 டிவி வந்து எல்லாமே நாங்க சேல் பண்ணி முடிச்சிட்டோம். முக்கியமான விஷயம் சொல்ற, கால் எடுக்கல அப்படின்னா நீங்க யாருமே கோவிச்சுக்க வேணாம், எனக்கு தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா நாங்க உங்களுக்கு திருப்பி கால் பேக் கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். கண்டிப்பா கால் பேக் பண்ணுவோம். ஹாய் போட்டு பிரதர் எனக்கு வந்து 32 வேணும், இல்ல 40 வேணும், 43 வேணும் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுருங்க, அவர் தூங்கும் போதாவது வந்து மெசேஜ் பண்ணி வரலீங்க. உங்களுக்கு கால் அட்டன் பண்றது உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தான் நாங்க இப்ப இந்த இடத்துல இருக்கோம். நாங்க சூப்பர். இதுல பின்னாடி என்னென்ன இருக்கு, என்னென்ன ஸ்பெக் எவ்வளவு போட்டுருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சவுண்ட் பார் மாடல் தான், ஒரு அப்படியே கொஞ்சம் பக்கத்துல இருந்துக்கோங்க. சவுண்ட் பார் மாடல், சவுண்ட் பார் மாடல் பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சவுண்ட் பார் வந்துரும். சவுண்ட் பார் வந்துரும், உங்களுக்கு நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம், வால் மவுண்ட் ஃபிட்டிங் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துறோம். சவுண்ட் பார் வந்துரும், காப்பர் போர்டு யூஸ் பண்றாங்க, காப்பர் பேக் லைட் தான் யூஸ் பண்றாங்க. பேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல், நான் அதான் சொன்ன பாத்தீங்களா, ப்ரீஸாவோட வாரண்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் கொடுக்குது, பேனல் தான் 1 இயர் மெயின் வாரண்டி, உங்களுக்கு பேனலுக்கு தான் தரும். பேனல் ரீப்ளேஸ்மென்ட், ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, யாருமே உங்களுக்கு பேனலுக்கு வாரண்டி தர மாட்டாங்க, போர்டுக்கு வாரண்டி தரம்பாங்க, உங்களுக்கு பேக் லைட் வாரண்டி தரம்பாங்க. ஆனா ப்ரீஸாவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நாங்க பேனலுக்கே வாரண்டி தரோம். நாங்க பேனலுக்கு வாரண்டி மெயினா இருக்கு, வெளிய எங்க வாங்குனாலுமே பேனலுக்கு வாரண்டி இருக்கான்னு கேட்டு வாங்க, ஏன்னா அதுல தான் வந்து ஒரு சில பல மார்க்கெட்டே ஓடி இருக்குது. பேனலுக்கு கண்டிப்பா நாங்க ப்ரீஸாவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துறோம். சூப்பர் பிரதர். இதுங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K ஃபுல் 4K பாருங்க, 2160 ப்ளே ஆகுது, கிளாரிட்டி மட்டும் பாருங்க. சேம் இப்ப நீங்க வீடியோல பாக்குறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நீங்க நேர்ல வந்து ஒரு டைம் பாத்து பாருங்க, கிளாரிட்டி வந்து உங்களுக்கு பிசுறு தட்டாது அந்த மாதிரி இருக்கும் கிளாரிட்டி உங்களுக்கு.
சூப்பர். இதுல பின்னாடி என்ன பில்ட் குவாலிட்டில இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் பேக்லைட் தான் நாங்க யூஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் பாடி, மெட்டாலிக் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களுக்கு இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 வாட்ஸ் தான் வரும். உங்களுக்கு இதுல 30 வாட்ஸ் வந்துரும் சவுண்ட். இதுல உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் HDMI அதிகம். இதுல 3 HDMI கொடுத்துறோம். ஓகே. ஆப்டிகல் போர்ட் கூட இருக்குது இதுல உங்களுக்கு. சூப்பர். 3 HDMI இருக்குது. ஆப்டிகல் போர்ட் இருக்கு உங்களுக்கு இதுல. சோ கிட்டத்தட்ட இதான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோல கொடுக்க போற ஆஃபர் இல்லீங்களா? ஆமா. நீங்க எதுவா இருந்தாலும் எங்க கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நாங்க எல்லாமே என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ எல்லாமே சொல்றோம். அதே மாதிரி நம்ம கிட்ட டிவின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்ல இருந்து 75 இன்ச் வரைக்கும் எப்பவுமே ஸ்டாக். ப்ரைஸ் என்னப்பான்னு சொல்லி கடைசி வரைக்கும் கேப்பீங்க. என்ன ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகுது? நம்ம கிட்ட ப்ரீசா பொறுத்தவரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் 1999. 1999 இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஏன்னா வந்து இந்த வாஷிங் மிஷின் ஃப்ரீயா கொடுப்பீங்களா? நாங்க இதுவரை ப்ரீசால இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். மக்களுக்கு ஒரு குண்டூசி கூட நாங்க ஃப்ரீயா கொடுக்க மாட்டோம். நாங்க இதுதாங்க எங்களுடைய தாரக மந்திரன்ட்டாரு. அதாவது ஃப்ரீ எல்லாம் பண்ணி தரோம். எதுக்கு நாங்க ஃப்ரீயா கொடுக்கணும்? நாங்க தான் டிவி கொடுக்குறோம், அதுக்கு 3 வருஷம் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். நாங்க எதுக்கு ஒரு 5 பொருள் 10 பொருள் ஃப்ரீ கொடுத்துக்கணும்னு எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களை பொறுத்த அளவுக்கு டிவி குவாலிட்டியா கொடுக்குறோமா அவ்வளவுதான். 3 வருஷத்துக்கு உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தரோம் நாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? விக்காத பொருளுக்கு தான் நம்ம வச்சு அதை விற்கிறதுக்காக வேலையெல்லாம் காட்ட வேண்டியது. இந்த 10,000 டிவியை 15,000 வச்சு 5,000 ரூபாய்க்கு ஃப்ரீ கொடுக்கறதுக்கு பேர் ஃப்ரீ கிடையாது. 10,000 ரூபாய் இதுவா? இதெல்லாம் என்ன என்னால என்ன கம்மி பண்ணி கொடுக்க முடியும்? நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. பெஸ்ட் ஒர்த்தான வீடியோன்னு கூட சொல்லுவேன். அதாவது 32 இன்ச் விலையில் 43 கொடுத்துட்ருக்காரு, அதுவும் 4K ஃபுல் 4K. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து எந்த வீடியோ நான் சொல்லாதது, இப்போது கிவ் அவே பண்ணிடலாமா? ஓ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதனால பண்ணித்தர முடியும் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு நம்ம ரொம்பவே நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க தீபாவளிக்குன்னு இல்லை, நமக்கு எல்லா வீடியோக்குமே கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய நம்பர் இருக்கும், கான்டாக்ட் நம்பர், அதில் வாட்ஸ்அப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்காவது அதிர்ஷ்டசாலி, ஒருத்தருக்காவது இல்லாமல் இருக்காது இல்லையா? கண்டிப்பாக பிரதரை வச்சு நான் வந்து ஒரு கிவ்அவே கொடுக்குறேன். கிவ்அவே எதுக்காக நம்ம கொடுக்குறோம்? எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்காக நம்ம ஒரு டிவி கொடுக்கறது வந்து நமக்கு தப்பு இல்லை. நம்ம வந்து கொடுக்கலாம், அவங்களுக்காக கண்டிப்பாக கொடுக்கலாம். கிவ்அவே இல்லாதவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, என்னால் என்ன ஆஃபர் பண்ணி கொடுக்குமோ, என்ன ப்ரைஸ் பண்ணி கொடுக்குமோ பெஸ்ட்டு அவங்க எல்லாத்துக்குமே நான் பண்ணித்தரேன் நான். சூப்பர். கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர். எந்த இடத்துலீங்க? நம்ம ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு பல்லடம் ரோடு, தமிழ்நாடு தேட்டர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சில்ஸ் இருக்கு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீசா எல்இடி இருக்கும். ப்ரீசா எல்இடி இருக்கு. அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா குரௌண்ட் இருக்குது. என்ன வேணுமோ நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. கேஷ் ஆன் டெலிவரி, ஃபுல் கேஷ் ஆன் டெலிவரி. ஓகேங்களா பிரதர்? இடையில இஎம்ஐ கூட கேட்டாங்க பிரதர், அதை பண்ண முடியுமா? அதை ஒன்று இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் பீப்புள்ஸ்க்கான நம்ம அரேஞ்ச் பண்ணி தந்தோம். அப்போ நேரில் வந்துருங்க. ஓகே, கிரெடிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு போட்டுக்கலாம். மற்றவங்களை மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து வெறும் காசு மட்டும் தான் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். கிரெடிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு போட்டுக்கலாம். நமக்கு போட்டுக்கலாம். இதனால டீடெயில்ஸ் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.